வயது கணக்கு. இதில் ஒரு வயது கணக்கை பற்றி பார்க்கலாம். ராமு சோமை விட 8 வயது இளையவன் அப்படின்னா அவர்களின் வயது விகிதம் 7:9 எனில் ராமோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ராமு சோமு, சோமோட வயதுலேருந்து ராமுக்கு வயது 8 வயது கம்மி அப்படின்னா, முதல்ல சோமோட வயதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ராமுக்கு அதுலேருந்து 8 வயசு கம்மியானவன், அப்போ சோமு வயதுலேருந்து 8 கழிக்கணும், 8x-8. இப்போ அவர்களோட வயது விகிதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கள்னால் ஃபஸ்ட்டு ராம் கொடுத்துருக்காங்க, அப்போ ராமை மேலே எழுதிக்கோங்க, பை சோமோ கீழே எழுதிக்குவோங்க. x-8/x=2 வயது விகிதம் 7:9, அப்போ 7/9 சும்மா குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். பெருக்கணும் அப்படின்னா 9 பிராக்கெட்டில் x-8=7x. இப்போ இந்த 9 உள்ளே கொண்டு பெருக்கலாம், 9x-9872=7x. இந்த 7x-ஐ இந்த பக்கம் கொண்டு வரலாம், இந்த 72 இந்த கொண்டு போகலாம், -7x=72. அப்போது 9x-லேருந்து 7x கழிச்சா 2x=72, x=72/2, 36. நம்ம கிடச்சிருக்க மதிப்பு, எக்ஸோட மதிப்பு, அது 36. எக்ஸ் அப்படிங்கிறது சோமோட வயது, அவன் கேட்டிருக்கிறது ராமுவோட வயது. அப்போது ராமுவோட வயது சோமு வயதுலேருந்து 8 வயசு கம்மி. அப்போது x-8=36-8 கழித்தோம்னா எக்ஸோட வயது 28. சோமோட வயது ராமோட வயது 28. இது ஆன்சர். அடுத்த சம், தற்போது குமார் மற்றும் சங்கரின் வயது விகிதம் 5:4 எனில், 7 ஆண்டுகளுக்கு பிறகு குமார் வயது 27 ஆண்டுகள் எனில் சங்கரின் தற்போதைய வயது காண்கன்னு கேட்டிருக்காங்க. குமார் சங்கர் ரெண்டு பேரோட வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. 5:4 நம்ம 5x-4x எடுத்துக்கலாம். 7 வருஷத்துக்கு அப்புறம் குமாரோட வயது கொடுத்துருக்காங்க. அப்போ குமாரோட வயது கூட 7 ஆண்டுகளை கூட்டினா 27 கிடைக்கும் நமக்கு. 5x+7 27. அப்போ 5x-ஓட மதிப்பு 27-7, 5x-20. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 20/5, 4×5=20. எக்ஸோட மதிப்பு 4. எக்ஸோட மதிப்பு என்ன பிடிச்சிட்டோம், அவங்க சங்கரோட தற்போதைய வயது கேட்குறாங்க. தற்போதைய வயது 4x. அப்போ 4×4=16, சங்கரோட 16. நன்றி.